हरिओं नमस्ते। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरा ज्ञानानंदमयं देवं निर्मल स्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे। श्री ललिता सहस्रनामं स्तोत्रं श्लोकं 25। இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜசேவிதா அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ கோடி கோடி பிராவிருதா। இந்த ஸ்லோகத்தில் இரண்டு நாமாக்கள். அம்பாள் யுத்தத்துக்கு புறப்படுறா அப்படின்னா இந்த இடத்துல பல சக்திகளோடையும் அரிய ரதங்களோடையும் அம்பாள் புறப்படுறா। இதில் சம்பத்கரி அஸ்வாரூடா இந்த இரண்டு பெயர்கள் முக்கியமானவை. சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜசேவிதா। சம்பத்கரி சம்பத் அப்படிங்கிறது செல்வம். சம்பத்கரி செல்வத்தை தருபவள். சமாரூட ஏறி அமர்தல். சிந்தூர யானை படைக்கு தலைவியாக விளங்குபவள். விரஜங்கிறது சேனை. சம்பத்கரி தேவி தலைமையில் திகழும் பெரும் யானைப்படையின் சேவையை ஏற்றிருப்பவள். அதே மாதிரி குதிரைப்படை அஸ்வாரூடா, அஸ்வங்கிறது குதிரை, குதிரையின் மேல் ஏறி அமர்தல். எவ்வளவு குதிரை அப்படின்னு பார்த்தா கோடி கோடி, பல கோடிகள். இதில் ஒரு கோடி எண் ஆன கோடியை குறிக்கிறது. அடுத்த கோடிங்கிற சொல் உயர்வை குறிக்கிறது. அஸ்வாரூடா தேவியோட ஆணையின் கீழ் கோடி எண்களுடைய உயர்ந்த குதிரைப்படையால் சூழப்பட்டவள். இதில் சம்பத்கரி எங்கிருந்து வந்தான்னு பார்த்தா அம்பாளோட கையில் இருக்கிற அங்குசத்திலேந்து. யானையை அடக்க அங்குசம் தானே வேணும். குதிரையை எப்படி அடக்கணும்? குதிரையை கயிற்றால் அடக்கணும். அதனால் அம்பாளோட திருக்கரத்தில் இருக்கிற பாஷ கயிற்றிலிருந்து தோன்றியவள் குதிரை மீது வருபவளான அஸ்வாரூடா. சம்பத்கரி சக்தியின் யானைப்படையால் சேவிக்கப்பட்டவள். அஸ்வாரூடா சக்தியின் கோடிக்கணக்கான உயர்ந்த குதிரைகளால் சூழப்பட்டவள். இது 25வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.